மாலத்தீவுக்கு ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். பட் 20,000-30,000 செலவு பண்ணி அந்த மாலத்தீவுக்கு போக முடியாதவங்க ஒரு மினி மாலத்தீவுக்கு வெறும் 200-300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு சுற்றுலா போக முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மினி மாலத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே, நீங்களும் இந்த மினி மாலத்தீவுக்கு ஈஸியாக வந்துட்டு போக முடியும். எப்படி வரலாம், எங்கே தங்கலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மாலத்தீவில் உள்ள சீ வாட்டர் ரொம்ப கிளீனாக ப்ளூ கலரில் இருக்கும். அதே மாதிரி சேம் பார்க்குறதுக்கு இந்த பீச் இருக்குது பார்க்குறீங்க. இந்த லெமூர் பீச் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் ஓகே, நீங்க நாகர்கோவில் இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு அங்கே ரூம் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாகர்கோவிலேருந்து குளச்சல் பஸ்ஸில் நீங்கள் இறங்கிங்க அப்படின்னா கணபதிபுரம்னு டிக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் இறங்கிக்கோங்க. அதில் இறங்கிட்டு உள்ளால் உங்களுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்காது. கணபதிபுரத்தில் இறங்கிட்டு நீங்கள் வந்து ஆட்டோவில் தான் போய் ஆகணும். ஒரு சின்ன ரோடு போயிட்டுருக்கோம், வலது பக்கம் இடது பக்கம் தெங்கந்தோப்பாக இருக்கும். ஸோ அந்த எண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெமூர் பீச் இருக்குது. உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வாரீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. அங்கேயே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போதைக்கு கேட்டு க்ளோஸ் ரசிக்கலாம். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிளேஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் ஆகலாம், கப்புள்ஸு, ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு, யாரை வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், சேஃப் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், மேரேஜ் ஷூட்டு, இந்த மாதிரி சூப்பரான அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெமூர் பீச் ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே. நீங்கள் ஈவினிங் டைம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்க பாக்குறீங்க அந்த மணல்ல வரிசையா காற்றாடி மரம் வந்து நட்டு வச்சிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு நல்ல நனலாவே இருக்குது. அந்த பிளேஸ்ல நின்றுட்டு நீங்க அந்த பீச்சை ரசிக்கிற வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். சாட்டர்டே சண்டே ரொம்ப க்ரௌடா இருக்கும். நீங்க தனிமையை ஃபீல் பண்றீங்க அப்படின்னா மற்ற டேஸ் வாங்க, வீக்கெண்ட் வராதுங்க. உள்ள வர்றதுக்கு என்ட்ரி ஃபீ ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ தான். மொத்தத்தில் இந்த குட்டி மாலத்தீவுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா மட்டும் பே பண்ணால் போதும். ஈவினிங் டைம் வந்து அங்கே ஒரு அக்கா கடை இருக்கும், அதிலே வந்து பஜ்ஜி, டீ இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து ஐஸ்கிரீம் இருக்கும் உள்ளால, அது வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த லெமூர் பீச்ச குட்டி மாலத்தீவு அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாலத்தீவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணி போவீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த ஃபீல் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா இங்க வரலாம். பட் அங்க இருக்க மாதிரி பீச்ல தூங்குறது இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிங்க இருக்காது. நார்மலா உங்களுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கும் பீச்சு. பட் இங்கே வந்து குளிக்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவுசெய்து இந்த பீச்சுக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்கிற மோட்டிவில் யாரும் வராதுங்க. போர்டும் வச்சுருப்பாங்க, இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு, பீச்சை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீச் பக்கத்தில் நீங்கள் விளையாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக கோவா இந்த மாதிரி ஒரு சில பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா பீச் பக்கத்துலேயே வந்து ரிங்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, வாலிபால் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கிட்ஸ் கூட கூட்டிகிட்டு வந்து ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த லெமூர் பீச்சுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வாங்க. ஒரு 3 மணிக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் வெளியே போகிற மாதிரி பாருங்கள். அப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர்நூன் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். இந்த லெமூர் பீச்சு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டூர் வாரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் போகிறத விட்டுட்டு
இந்த மாதிரி அவுட்டரில் இருக்க ஒரு சில சூப்பரான யூனிக்கான பிளேஸுக்கு நீங்கள் வந்துட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த லெமூர் பீச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லெமூர் பீச் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அந்த ஊரோட பஞ்சாயத்து கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கன்னியாகுமரியில் ஒரு சூப்பரான டீசெண்டான ஒரு குட்டி மாலத்தீவு அப்படின்னு சொன்னால் இந்த லெமூர் பீச் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்துட்டு இந்த பீச்சை நீங்கள் இன்னும் விசிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோ சந்திப்போம், அதுவரை பாய்.